ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹெய்ன்ஸ் லாபி. இன்றைக்கி தேங்காய் மாவு, கோகோனட் ஃப்ளார் நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தேங்காய் மட்டும்தான். நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காவாக இருந்தால் அதை எடுத்து உடச்சிட்டு அதை வந்து சில சில கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃப்ரோசன் துருவின தேங்காவே இங்கே கிடைக்குதுன்னு அதை எடுத்திருக்கேன். ஃப்ரோசன் தேங்காய் யூஸ் பண்ணுறவங்க அதை வந்து ஒரு 2 நிமிஷம் மைக்ரோவேவ் ஓவனில் வச்சு அதை நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு அதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸ் அதை வெளியிலேயே வச்சிங்க அப்படின்னா அந்த சில்னஸ்லாம் போய் கொஞ்சம் உதிரியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் தேங்காவாக இருந்தால் கவலையே இல்லை, இன்னமும் அதோடய டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தேங்காயை துருவியோ இல்லை சில சில கட் பண்ணியோ எடுத்து வச்சுக்கோங்க. முதல் ஸ்டெப், நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். நம்ம சாதாரணமாக வீட்டில் தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி தான். தண்ணி சேர்த்து அதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. அந்த அரைச்ச பாலை வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டியில் அதை வடிகட்டிப்போம். ஸோ முதல்ல இருக்கிறது வந்து நல்ல கெட்டியான தேங்காய் பால். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பட் தேங்காய் மாவு செய்கிறதுக்கு இந்த தேங்காய் சக்கை இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடையாது. ஏன்னா தேங்காயில் இருக்கிற எல்லா ஃபேட்டையுமே நம்ம எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற சக்கையை தான் நம்ம தேங்காய் மாவாக செய்ய போகிறோம். ஸோ இன்னும் ஒரு 2-3 தடவை நான் இதை தண்ணி விட்டு அரைச்சு தேங்காய் பாலை எடுத்துக்க போகிறோம். இப்போது தேங்காய் பால் எடுத்தாச்சு, மிச்சம் இருக்கிற சக்கை இதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபேட் வந்து கொஞ்சம் கூட கிடையாது. அது தேங்காயில் இருக்க மொத்த கொழுப்பையும் நம்ம எடுத்தாச்சு. இதை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை என்ன பண்ணுங்கள், நல்ல ஒரு அகலமான தட்டில் பரப்பி விட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படி காத்தாட நீங்கள் உங்கள் கிச்சன் டாப் மேலேயே வச்சிட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா காஞ்சிரும். அந்த ஈரப்பதமெல்லாம் காஞ்சு கெட்டி ஆகிடும். 1-2 நாள் கூட ஆகும். இதை என்ன பண்ணலாம், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு நிறையா சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கி மாவு செய்யலாம் அப்படின்னும் போது இது மாதிரி ஒரு பேனில் ஃப்ரீசர்லேருந்து அதை எடுத்து பேனில் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி நம்ம வறுத்தோம் அப்படின்னா அந் இன்னும் அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போய் இன்னும் நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம பண்ணுறதுக்கு. இதை நீங்கள் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடி பண்ணுற மிக்சியாக, இந்த பவுடர் அரைக்கிறதுக்குமே இப்போ இந்த புல்லட் மிக்சிஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா கூட அது ஃபைன் பவுடராக அரைச்சிக்கும். இது வந்து ஒரு மெத்தடு. 2வது மெத்தட் வந்து தோசை கல்லை வந்து சூடு பண்ணிக்கோங்க. மேலே இந்த மாதிரி ஒரு தட்டில் இந்த மாவை வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே சீக்கிரமே வறுபட்டுரும். இது வந்து நான் இப்போ தேங்காய் பால் எடுத்தேன் இல்லையா, அந்த மிச்ச சக்கை இது, இதை நான் இமிடியட்டாக செஞ்சு காட்டுறேன். நான் இந்த மாதிரி தட்டில் வச்சு நீங்கள் இதை வறுத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்து வரைக்கும் ஆகும். ஏன்னா இது இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு இல்லையா, அதில் ஈரப்பதம் ரொம்பவே நிறையா இருக்கும். ஸோ அது வறுக்க வறுக்க ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து ட்ரை ஆகும். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் நான் இதை வச்சுருக்கேன். கொஞ்சம் கவனமாக இதை ஹேண்டில் பண்ணணும். நம்ம மறந்த வாக்கில் நம்ம தட்டை தொட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், கை சுற்றுறோம். ஏன்னா தட்டு வந்து நம்ம தோசை கல் மேலே வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதையும் நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. நான் முதல்ல சொன்ன மெத்தடுக்கும் இதுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா இந்த மாவோட கலர் தான். இது நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. அது வந்து நம்ம பேனில் டைரெக்டாக போட்டு வறுக்கிறதுனால கொஞ்சம் செவந்த மாதிரி இருக்கும். 3வது ஒரு மெத்தட் என்னென்னா, கன்வென்ஷனல் அவனை வந்து மினிமம் ஹீட்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு பேக்கிங் ஷீட்டில் நல்லா பரப்பி வச்சுட்டு உள்ளே வச்சுருங்க. ஒரு 2-3 ஹவர்ஸ் இருந்ததுன்னா போதும். இடையில வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்பப்போ கிடைக்கிறது வந்து நல்லா காய வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வறுத்து பொடி பண்ணிக்கிட்டிங்கன்னா கோகோனட் ஃப்ளோர் வந்து ரெடி ஆகிடும். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த தேங்காய் சக்கையை நம்ம சேர்த்து வச்சு கோகோனட் ஃப்ளோர் ரெடி பண்ணி நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் நம்ம பண்ணலாம். லோ கார்ப் டயட்டுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து இந்த கோகோனட் ஃப்ளோர். இதை கட்டாயம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இனி நம்ம வரப்போகிற வாரங்களில் நிறைய இந்த தேங்காய் மாவை யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹேம்ஸ் லாபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.